This video on Python function is brought to you by Kamajishnu Medication School, Kadalur. Okay, so we will go to Python functions. Okay, so you have studied, right? What is a function? Function in C programming or C++ programming, you have heard of function, right? Function and functions now a block of code. அந்த பிளாக் ஆஃப் கோட் ரிப்பீட்டடாக இன்வோக் பண்ணலாம். ஓகே, த நேம்டு பிளாக் ஆஃப் கோட். ஓகே, ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, யூ நீட் டு பர்ஃபார்ம் அ டாஸ்க் மல்டிபிள் டைம்ஸ். ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கு ரிப்பீட்டடாக நீ பர்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்கணும், அப்படின்னா தான் யூ வில் யூஸ் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, ஸோ ஃபங்க்ஷன்ஸ் வந்து மெயின் யூஸ் வந்து கோட் ரீயூசிங், கோடை திருப்பி திருப்பி ரீயூஸ் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ திஸ் இஸ் அ ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷனை நீ டிஃபைன் பண்ணும்போது இது மாதிரி தான் டிஃபைன் பண்ணணும். பைத்தானில் டெஃப் அப்படின்னு ஆரம்பித்து நான் வந்து இப்போ டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறேன். ஓகே, இது ஒரு ஃபங்க்ஷன், டிஃப்ன்றது ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, நான் வேணால் டிஃப் அண்டர் ஸ்கோர் பாலான்னு என் பேர் வச்சுக்கலாம், பாலா அப்படின்னு வச்சுக்கலாம், எது வேணால் வச்சுக்கலாம் பேர். ஓகே, நான் சும்மா டிஃப்னு வச்சுருக்கேன். ஸோ இதாக பேராமீட்டர்ஸ் பாஸ் டு த ஃபங்க்ஷன், ஏஎன்பி ஆர் த பேராமீட்டர்ஸ். ஓகே, முடியும் போது எப்போவுமே செமிகோலன் இருக்கும், கோலன் இருக்கணும். பைத்தான்ல இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கும் போது இஃப் கண்டிஷன் எல்லாத்துக்குமே கோலன் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இதில் இந்த ஃபங்க்ஷன் டெஃப் பண்ணதுக்கப்புறம் அடுத்த வர ஸ்டேட்மெண்ட் எல்லாமே ஒரு டேப் தள்ளி வரணும். நம்ம ஏற்கனவே பைத்தானில் பார்த்துருக்கோம்ல, டேபில் வர்றது எல்லாமே ஒரு பிளாக். ஸோ இந்த டேப் தள்ளி வருதா, இது எல்லாமே ஒரு பிளாக், இது எல்லாமே இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வரும், ரைட்டா? ஸோ இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும்போது எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னா, இது ஃபங்க்ஷன்றதுனால இது ஃபஸ்ட்டு இது இது இங்கே வந்து இங்கே எக்ஸிக்யூஷன் வராது, ஃபஸ்ட் எக்ஸிக்யூஷன் வேறது அடுத்த லைன் தான் வரும். ஓகே, ஏன்னா இது ஒரு ஃபங்க்ஷன், ஃபங்க்ஷன் எப்போதுமே அந்த ஃபங்க்ஷனை கூப்பிட்டா தான் எக்ஸிக்யூட் ஆகும், அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணால் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஃபஸ்ட் எடுத்தவொடனே இங்கே வந்துடும். ஓகே, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஐ எம் புட்டிங், இப்போ இங்கேயும் C equal to diff of 6, 4. இப்போ அந்த ஃபங்க்ஷனை கூப்பிடுறேன். ஓகே, ஃபங்க்ஷனை கூப்பிட்டு அந்த சி வேல்யூ பிரிண்ட் பண்ணுறேன், இங்கே டிஃப் எஸ் அப்படின்னு போட்டு கமா சி, ரைட்? ஸோ ஃபஸ்ட் எடுத்தோம் இங்கே வந்துடுமா, இப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன், கால் பண்ணும்போது என்ன ஆகும், ஏக்கு என்ன வேல்யூ பாஸ் ஆகும், 6 பாஸ் ஆகும், பிக்கு 4 பாஸ் ஆகும், ஏ மைனஸ் பி என்ன வரும், சிக்கு 2 ரிட்டர்ன் ஆகிடுமா, இங்கே ரிட்டர்ன் சி. நீ வேணா இந்த இது வேணா நம்ம டின்னு வச்சுக்கோ, உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. அந்த டி வந்து அந்த 2 ரிட்டர்ன் ஆகுமா, அந்த 2 வந்து எங்கே ஸ்டோர் பண்ணுற, டியில் ஸ்டோர் பண்ணுற, அப்புறம் டியை பிரிண்ட் பண்ணுற, என்ன பிரிண்ட் ஆகும், 2 பிரிண்ட் ஆகுமா, அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா the difference is great. Print பண்ணும் போதே நான் என்ன பண்றேன், அந்த ஃபங்க்ஷன் டைரக்டா கால் பண்றேன், 51 6 னா என்ன ரிட்டர்ன் ஆகும், 51 6 பாஸ் பண்ணா என்ன ரிட்டர்ன் ஆகும், 45 ரிட்டர்ன் ஆகுமா, சோ 45 இங்க பிரிண்ட் ஆகும், ரைட்? இப்ப ரன் பண்ணி பார்க்கலாமா, ரனுக்கு என்ன ஆப்ஷன், FI ஆ நம்பர் இருக்கா, ஃபர்ஸ்ட் பார் டிஃபரன்ஸ் இஸ் 2, இந்த பிரிண்ட் பிரிண்ட் ஆகுது, டிஃபரன்ஸ் 2, அடுத்து டிஃபரன்ஸ் இஸ் இந்த ஸ்ட்ரிங் என்ன ஸ்ட்ரிங் பிரிண்ட் ஆகிட்டு 45 பிரிண்ட் ஆகுது. ஓகே, இப்போ இதுதான் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனை பார்த்தீங்கன்னா நான் எப்போ எப்போலாம் டிஃபரன்ஸ் பிடிக்குமோ இந்த ஃபங்க்ஷன் அப்படியே கூப்பிட்டுக்கலாம்ல, ஒரு வாட்டி நான் ஏமே பி போட்டுட்டு தேவை. ஸோ அதுதான் கோட் ரியூசபிலிட்டி. நான் சும்மா ஒரு சிம்பிள் வேல்யூ போட்டேன். ஓகே, யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த ஃபங்க்ஷன், ரைட்? ஸோ இந்த ஃபங்க்ஷனில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னா, யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் இருக்குது. யூசர் டிஃபைன்னா இப்போ நம்ம பார்த்தோம்ல டிஃப்ன்றது, இது என்ன என்ன ஃபங்க்ஷன், இது யூசர் டிஃபைன், ஏன்னா நம்ம தான் டிஃபைன் பண்ணியிருக்கோம் அது. ஓகே, அடுத்தது வந்து பில்டின் ஃபங்க்ஷன்ஸ். பில்டின் ஃபங்க்ஷன்ஸ்னால் பைத்தானே ஏற்கனவே சில ஃபங்க்ஷன்ஸ் அலோவ் பண்ணுது இல்லை, கைண்ட் ஆஃப் பிரிண்ட்டு இதெல்லாம் ஏற்கனவே இருக்குது பைத்தானில், இதெல்லாம் பில்டின். அப்புறம் நம்ம முத்து கேட்டார்ல, லாம்டா ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, ஃபங்க்ஷன்ஸ் தட் ஆர் அனானமஸ், அப்படின்னா அனானமஸ் என்ன பேரே இருக்காது, அது லாம்டா. ஓகே,
அது அடுத்த ரிகர்ஷன். ரிகர்ஷன் என்ன? ரிகர்ஷன் ஃபங்க்ஷன் தான், ஒரு ஃபங்க்ஷன் அதே திருப்பி கால் பண்ணும். இதுதான் டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, ஸோ டிஃபைனிங் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்டோம்ல, சின்டாக்ஸ்லாம் ஃபஸ்ட்டு டெஃபன் தான் ஆரம்பிக்கணும், அப்புறம் ஃபங்க்ஷன் நேம் வரணும், அப்புறம் பேராமீட்டர்ஸ் வரணும். ஓகே, ஸோ பிளாக்ன்றது என்ன? ஒன் ஆர் மோர் லைன்ஸ் ஆஃப் கோட் குரூப் டுகெதர். இந்த இது வந்து ஒரு பிளாக். ஓகே, ஸோ இங்கே நீ என்ன வேணால் பண்ணலாம், இங்கே கூட நான் ஒரு பிரிண்ட் போடலாம். இன் ஃபங்க்ஷன் டெஃப், ஓகே, ஐ வாண்ட் டு பிரிண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ அண்ட் பி இன் ஃபங்க்ஷன் டெஃப். இப்போ நான் இப்படி பிரிண்ட் பண்ணணும்னு வச்சுக்கேன், ஏ வேல்யூ தனியாக பி வேல்யூ தனியாக பிரிண்ட் பண்ணணும்னு வச்சுக்கேன், இன் ஃபங்க்ஷன் டெஃப் ஏ ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு ஏ வேல்யூ பிரிண்ட் பண்ணிடுறேன். அப்புறம் திருப்பி இங்கே பி ஈக்குவல் டு போட்டு b value. First a equal to போட்டு a value வரணும், அப்புறமா b equal to போட்டு b value வரணும். So function குள்ளார நான் இப்படி print பண்ணலாம், புரியுதா? இது எப்படி print ஆகும்? in function different print ஆயிடும், a equal to print ஆயிடும், அப்புறம் a உடைய value print ஆகும். நீ இந்த variable உடைய value print பண்ணும்போது double quotation போட கூடாது. அப்ப திருப்பி b equal to print ஆகும், b உடைய value print ஆகும். பண்ணி பாப்பமா, ரைட்? ரெண்டு வாட்டி கால் பண்றோம்ல, ஃபர்ஸ்ட் வாட்டி ஏ வேல்யூ என்ன? 6, பி வேல்யூ 4, செகண்ட் வாட்டி ஏ வேல்யூ 51, பி வேல்யூ 6. அண்டர்ஸ்டாண்ட்? சிம்பிள். ஓகே, ஸோ லெட்ஸ் ரைட் அ ஃபங்க்ஷன் டு ஃபைண்ட் கிரேட்டர் ஆஃப் டூ நம்பர்ஸ். ஓகே, ஸோ வில் ஜஸ்ட் டிஃபைன் அ ஃபங்க்ஷன் பிக், இட் இல் அக்செப்ட் டூ ஆர்குமெண்ட்ஸ் and then it has to find which is greater. Okay, so if a is greater than b, that means first argument is greater than second argument, it put semicolon, I think, right? If a is greater than b, then return true, correct? Else return false. So function is over. Okay, simple. Then what you have to put? You have to call the functions. Okay, if big of, you have to get input from the keyboard, right? What input you'll get? Have a variable. You have to get an integer input. Okay, so int of input, enter first number, correct? So second, enter second number, right? So this function a comma b, if you pass, it will return, what will it return? True or false, right? Okay, if it returns true, what is the thing? Then a is greater. Okay, so we have to print, first you have to print the value, right? A comma is greater than b, correct? Okay, okay, else if it is false, what is the reason? B is greater than a, correct? B is greater than A. Simple. Let's try to run it. So syntax is invalid. This else is false one. So we have finally compiled it. So let us give a number. 5, 3. Oh, error. Name true is not defined. So I just change the program two things. So in the program, if a is greater than b, I am returning 1, else I am returning 0. So if a big of a comma b, what is the input you are getting?
So I'll run this program. First எங்க வரும் function இருந்தா function execute ஆகாது. எப்ப function கூப்பிடுறியோ அப்பதான் அந்த function execute ஆகும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் இன்புட் இந்த கேதுக்கு வரும். இன்புட் வாங்கும் கீபோர்ட்ல இருந்து. ஃபர்ஸ்ட் நம்பர் இன்புட் பண்ற, அது எங்க போய் ஸ்டோர் ஆகும்? 7 போய் ஸ்டோர் ஆகும். அதை இன்டிஜரா மாத்தி 7 ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி அதை இன்டிஜரா மாத்தி பி ல ஸ்டோர் ஆகும். ரெண்டு வேலையும் அந்த ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ற. நீ கிரேட்டரா செக் பண்ணிட்ட, கிரேட்டரா இருந்தா 1 ரிட்டர்ன் பண்ற. 1 ட்ரூ, 1 னா ட்ரூன் அர்த்தம், 0 னா ஃபால்ஸ். ட்ரூ வந்தா என்ன அர்த்தம்? ஏ கிரேட்டர் தென் பி னு வரும். ஓகே, சோ லெட்ஸ் ரன் இட். சோ ஐ வில் ஃபர்ஸ்ட் நம்பர், செகண்ட் ஃபர்ஸ்ட் நம்பர் ஐ கிவ் அ ஸ்மால் நம்பர், செகண்ட் நம்பர் ஐ கிவ் அ பிக் நம்பர். 6 இஸ் கிரேட்டர் தென் 3. ஓகே, சோ இதுல வந்து என்னன்னா, டெஸ்ட் இப்ப ஒரு ப்ரோக்ராம் எழுதிட்டேன். ஓகே, இப்ப இந்த ப்ரோக்ராம்க்கு நீ என்ன பண்ணனும், உன் ப்ரோக்ராம் வந்து கரெக்டா இருக்கா இல்லையா செக் பண்ணணும்ல, கரெக்டா ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும், நிறைய டெஸ்ட் கேசஸ் எழுதணும். டெஸ்ட் கேஸ்னா என்ன அப்படின்னா, இப்ப ஃபர்ஸ்ட் 5 கொடுக்குற, அப்புறம் 3 கொடுக்குற, 5 இஸ் கிரேட்டர் தென் 3 வந்துருச்சு, ஃபர்ஸ்ட் டெஸ்ட் கேஸ் கரெக்ட் ஆயிடுச்சு. இப்ப அடுத்த டெஸ்ட் கேஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் சின்ன நம்பர் கொடு. சோ ஃபர்ஸ்ட் சின்ன நம்பர் கொடு, அடுத்து பெரிய நம்பர் கொடு, ஒர்க் ஆகுதான்னு பாரு. வேற என்ன டெஸ்ட் கேஸ் தெரியுமா? நெகட்டிவ் நம்பர் கொடுக்கலாம். ஓகே, ஸோ திருப்பி நெகட்டிவ் நம்பர் வந்து மைனஸ் 5 7. ஓகே, என்ன வரணும்? மைனஸ் 5 வருது. அடுத்த டெஸ்ட் கேஸ் என்ன? 2 நெகட்டிவ் நம்பர்ஸ், மைனஸ் 5 மைனஸ் 25, என்ன வரணும்? ஐயோ, மைனஸ் 5 மைனஸ் 25, என்ன வரணும்? மைனஸ் 5 இஸ் கிரேட்டர் தென் மைனஸ் 25 வந்துச்சா? இதை அப்படியே மாத்தி கொடுப்போம். அடுத்த வாட்டி நெகட்டிவ் டெஸ்ட் கேஸ், 1 கொடுக்குற, இன்னொன்னு 1 கொடுக்குற. இப்ப பாரு, இப்ப 4 கொடுக்குறேன், இன்னொன்னு 4 கொடுக்குறேன். அப்ப என்ன வரும் அவுட்புட்? 4 இஸ் கிரேட்டர் தென் 4 வருது. இது தப்பு இல்ல? ஈக்குவல் கேஸ் ஹேண்டில் பண்ணும். Else என்ன பண்ணோம்? Else if big of b comma a, b comma a big ஆ இருந்தா மட்டும்தான் else if பாரு. நம்ம இங்க எப்படி போகணும் இதுல? Elif, right? இப்ப elif இல்லாம else இருக்குன்னு வச்சுக்கோ, அப்ப என்ன அர்த்தம்? என்னடா இல்ல, b வந்து கேட்டர் வந்தா b is greater than b பே பிரிண்ட் ஆயிடும். இப்ப a greater than b இல்ல, b யும் greater than a இல்ல, அப்ப என்ன அர்த்தம்? அப்ப வந்து a is equal to, புரிஞ்சாப்பா? ரைட். இந்த மாதிரி எத்தனை டெஸ்ட் கேஸ் இருக்கு? அந்த டெஸ்ட் கேஸ் ஒண்ணு பக் கண்டுபிடிச்சோமா? அந்த பக் இப்ப சால்வ் பண்ணுமா? சோ திருப்பி ரன் பண்ணி பாப்போம். சோ செமி கோலன். சோ ஃபர்ஸ்ட் நம்பர் 5 ஏ, செகண்ட் நம்பர் 5. 5 இஸ் ஈக்குவல் டு 5, கரெக்ட்? சோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு டெஸ்ட் யுவர் ப்ரோகிராம். எ சிம்பிள் ப்ரோகிராம். எத்தனை டெஸ்ட் கேஸ் இருக்கு? ஈக்குவல் நம்பருக்கு, நெகட்டிவ் நம்பருக்கு, இந்த மாதிரி எல்லா டெஸ்ட் கேஸ் ஏதனா யுவர் ப்ரோகிராம் வில் பி ரோபஸ்ட்.